ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சீமன்ஸ் ரிலேயில் கூஸ் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ சீமன்ஸ் ரிலே டூ ரிலே தான் நான் கான்ஃபிகர் பண்ண போகிறேன். ஸோ எப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரெண்டு ரிலே தான் நான் இப்போ கூஸ் கான்ஃபிகர் பண்ண போகிறேன். ஸோ இந்த ரெண்டு இது ஃபஸ்ட்டு ரிலேயோட ஐஇடி நேம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து லைனு, ஸோ டிஸ்டன்ஸ் ரிலே, அதனால் எல்என்னு நான் போட்டிருக்கேன், ஐஇடி எல்என்னு. ஸோ செகண்ட் ரிலே பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஃபீடர் ப்ரொடக்ஷனு 7SJ. ஸோ அதனால் இதுக்கு வந்து நான் வந்து எஃப்டிஆர்னு போட்டிருக்கேன், ஐஇடி எஃப்டிஆர். ஸோ ஐஇடி நேம் வந்து இம்பார்ட்டன், எதே நம்மளுக்கு ஐஇடி நேம் தெரிஞ்சால் தான் அதை கரெக்டாக கான்ஃபிகர் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, லைன்லேருந்து ஃபீடருக்கு வந்து ரெண்டு சிக்னல் சென்ட் பண்ண போகிறேன். ஒரு சிக்னல் என்ன அப்படின்னா சிபி ஆனு, இன்னொரு சிக்னல் வந்து சிபி ஆஃபு. ஸோ நமக்கு வந்து லைன் எது ஃபீடர் எதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு தான் அந்த ஐஇடி நேமு. ஸோ ஐஇடி நேம் வந்து ஏபிபி ரிலேயில் உள்ள டெக்னிக்கல் கீ மாதிரி தான். ஸோ அது கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு தான் அந்த ஐஇடி நேம் ஃபஸ்ட்டு காமிச்சேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செட்டிங்ஸில் போயிட்டு ஐஓ மாஸ்கிங்கில் போய்ட்டு ரெண்டு சிக்னல் கான்ஃபிகர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஒரு கூஸ்னு ஒரு பேஜ் வந்து இன்செர்ட் பண்ண போகிறேன். அதில் வந்து ரெண்டு சிக்னல் வந்து சென்ட் பண்ணுறதுக்கு வந்து கான்ஃபிகர் பண்ண போகிறேன். ஒன்று வந்து சிபி ஆனு, இன்னொன்று சிபி ஆப்பு. இது ரெண்டு சிக்னலுமே என்னோடய ஃபீடருக்கு வந்து நான் சென்ட் பண்ண போகிறேன். ஸோ அதான் இப்போ கான்ஃபிகர் பண்ண போகிறேன். பண்ணிக்கிறேன். ஸோ ஆறு வந்து சிபி ஆனு, ஏழு வந்து சிபி ஆஃபு அப்படிங்கிறது கான்ஃபிகர் பண்ணுறேன். ஸோ இது வந்து எனக்கு ரிலேக்கு வரக்கூடிய இன்புட்டு. ஸோ இப்போ வந்து நான் கான்ஃபிகர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, எனக்கு ஸ்கேடாக்கு, சாரி அது கூஸுக்கு வந்து கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ கூஸ் கான்ஃபிகர் பண்ணுறது வந்து நான் வந்து இங்கேருந்து சிக்னல் சென்ட் பண்ணுறேன். ஸோ சென்ட் பண்ணுறதுனால எனக்கு வந்து அவுட்புட்டுக்கு அப்புறம் உள்ள வந்து எஸ்ஸில் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும், கான்ஃபிகர் பண்ணணும். ஏன்னா இதுதான் நம்மளுக்கு அவுட்புட்டு, நம்ம ரிலேயோட அவுட்புட் வந்து இன்னொரு ரிலேக்கு போகிற இன்புட்டு. ஸோ இங்கே தான் நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். நீங்கள் கான்ஃபிகர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, அந்த கண்ட்ரோலில் வந்து நீங்கள் நேம் எதுவும் கொடுக்குறனா கொடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா, எனக்கு வந்து அந்த சிஜிஐஓவோட ஒன்று, அதில் வந்து எத்தனாவது சிக்னலு அப்படிங்கிறது இங்கே அடுத்தது உள்ளது. ஸோ சிஜிஐஓவில் ஒன்றில் ஒன்றாவது சிக்னலு. ஸோ அடுத்து வந்து ரெண்டு சிஜிஐஓவில் சேம் ஒன்றில் ரெண்டாவது சிக்னலு. ஸோ இது ரெண்டும் தான் நான் வந்து அந்த ரிலேக்கு சென்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்த ரிலேக்கு சென்ட் பண்ணி, சாரி அந்த ரிலேயில் போய்ட்டு ரிசீவ் பண்ணுறதுக்கு நான் அங்கே போய்ட்டு கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ இப்போ நான் கான்ஃபிகர் பண்ணிட்டேன், சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு இந்த ரிலேயில் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த ரிலேயில் போய் ரிசீவ் பண்ணுற சிக்னலில் கான்ஃபிகர் பண்ணணும் நெக்ஸ்ட்டு. We'll be right back.
பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னலாக ரிசீவ் பண்ணுற சிக்னல், ஏன்னா இது வந்து வெளியிலேருந்து இன்னொரு ரிலேலேருந்து வர்றதுனால. ஸோ இது எக்ஸ்டர்னல் சிங்கிள் பாயிண்ட்டு, அந்த இதை நீங்கள் எடுத்து கான்ஃபிகர் பண்ணிக்கிறணும் ரெண்டு சிக்னலு. ஃபஸ்ட்டு சிக்னல் பார்த்திங்க அப்படின்னா ரிமோட் சிபி அந்த ரிலேலேருந்து வர்றதுனால ரிமோட் சிபி ஆனு, ரெண்டாவது சிக்னல் வந்து ரிமோட் சிபி ஆஃபு. ஸோ இது ரெண்டையும் இங்கே கான்ஃபிகர் பண்ணிக்கிறணும். இந்த ரெண்டு சிக்னலும் நான் ரிசீவ் பண்ணுறதுனால ஸோ நம்மளுக்கு வந்து இன்புட்டு, ஸோ பைனரி இன்புட்டுக்கு அடுத்த உள்ள எஸ்ஸில் வந்து நம்ம வந்து இதை கான்ஃபிகர் பண்ணிக்கிறணும். சேம் அங்கே கான்ஃபிகர் பண்ண மாதிரி தான். ஸோ இங்கேயும் உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் நேம் கொடுக்கலாம் கொடுக்கலாம். இந்த சிஜி ஐபோ வந்து நீங்கள் ஒன்றில் வச்சுட்டு கூட கொடுக்கலாம், இல்லை ரெண்டு சிக்னல் கூட கொடுக்கலாம். ஸோ அது உங்களோட விருப்பம். எனக்கு இங்கே ஒன்று இருக்கிறனால நான் ஒன்றுலேயே கொடுத்துருக்கேன். ரெண்டாவது ஆஃப் சிக்னல் வந்து அதே சிஜி ஒன்றில் வந்து ரெண்டாவது சிக்னலு. இந்த சிஜி ஒன்று நீங்கள் வேணால் மாற்றிக்கிறலாம், எத்தனை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிறலாம். ஸோ ரெண்டையும் கான்ஃபிகர் பண்ணியாச்சு. ஸோ ரிசீவ் சிக்னல் கான்ஃபிகர் பண்ணிட்டேன், அப்புறம் வந்து சென்ட் சிக்னலும் அங்கேருந்து அந்த ரிலே கான்ஃபிகர் பண்ணியாச்சு. நீ சேவ் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் போயிட்டு ஐஇசி 61850 வந்து கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ அதில் போயிட்டு தான் நம்மளுக்கு கூஸு ஆன் சென்டு ரிசீவெல்லாம் நம்ம லிங்க் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் அதான் பண்ணணும். ஐஏசி 61850 வந்து கான்ஃபிகர் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணால் இதை சேவ் பண்ணிக்கிட்டால் நல்லது. ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல சேவ் பண்ணிக்கிறோம். நீங்கள் அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்போது உங்களை சேவ் பண்ண சொல்லுவோம் ஒரு இடத்துல. நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு இடத்துல சேவ் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆயிடுச்சு. சேவ் பண்ண உடனே இது ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்னும் அந்த ரெண்டு ஃபைலையும் ரெண்டு ரிலேயும் அப்டேட் பண்ணலை. ஸோ அதனால் உங்களுக்கு டிவைஸு அப்புறம் கூஸு எதுவுமே காட்டாது. ஸோ இப்போ டிவைஸ் பார்த்திங்கன்னா எனக்கு சிம்பிளாக அந்த ஜீரோ தான் இருக்குது கூஸுன்னு சொல்லிட்டு, எதுவுமே காட்டாது. ஸோ கூஸ் பார்த்தாலும் எனக்கு சிக்னல் எதுவும் காட்டாது. ஏன் அப்படின்னா நான் இன்னும் அந்த ரெண்டு ஃபைலும் வந்து அதில் அப்டேட் பண்ணலை. ஸோ அப்டேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இங்கே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து லிங்க் பண்ணிக்கிறலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கம்யூனிகேட்டரில் போய்ட்டு ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்டேட் கொடுக்கணும். ஸோ இது அப்டேட் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஃபால்ட்டு வராமல் பார்த்துக்கறணும். ஃபால்ட்டு ஒன்று ரெண்டு வந்தாலும் நம்மளுக்கு வந்து கம்யூனிகேட் ஆகாது. ஸோ ஃபால்ட்டை கிளியர் பண்ணணும். ஸோ ஃபால்ட்டு வந்தால் ஃபால்ட்டு கிளியர் பண்ணிடணும். ஸோ அப்டேட் பண்ணும்போது அதை நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கிறணும். ஸோ ஃபால்ட் வராமல் மட்டும் பார்த்துக்குங்க, ஃபால்ட்டு ஜீரோ தான். ஸோ இப்போ வந்து நான் வந்து அப்டேட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் அதை ஐஇசி 61850 டபுள் கிளிக் பண்ணிவிட்டு அதை உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்கள் டிவைஸ் ஆட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் கூஸோட சிக்னலும் ஆட் ஆகிருக்கும். ஆட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்றா எடுத்து லிங்க் பண்ணணும் லாஸ்ட்டாக.
ரெண்டு டிவைஸ் ஆட் ஆயிடுச்சு. அடுத்து கூஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு இது ஆட் ஆயிருக்கு, இந்த சைடு ரிசீவ் பண்ணுற சைடும் ஆட் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அந்த கான்ஃபிகர் பண்ண சிக்னலில் வந்து நம்ம ஒவ்வொன்றா எடுத்து நம்ம மேலே லிங்க் பண்ணணும். ஸோ சோர்ஸ்லேருந்து அந்த என்ன சிக்னல் சென்ட் பண்ணுறோமோ அதை எடுத்து அங்கே கொடுக்கணும். அடுத்து வந்து ரிசீவில் டெஸ்டினேஷனில் வந்து நம்ம என்ன ரிசீவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத அதை எடுத்து வந்து அதோட லிங்க் பண்ணணும். ஸோ அவ்வளோதான். அது லிங்க் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டு மார்க் வரும், ரெட்டு இன்ட்டு மார்க் வரும். ரெட்டு இன்ட்டு மார்க் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிலே வந்து கூஸ் கம்யூனிகேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற அர்த்தம். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை, ஸோ ஓகே அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சிக்னல் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சிஜிஐஓ ஒன்றில் தான் கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். ரெண்டு சிக்னலு, ஒன்று ஆனு இன்னொன்று ஆஃபு. அது வந்து ஒன்றா சிக்னல் வந்து ஆனு, ரெண்டா சிக்னல் வந்து ஆஃபு. ஸோ ஒன்று எடுத்து நம்ம நேராக அப்படியே டேக் பண்ணி மேலே அந்த கூசுங்கிற இதில் வந்து இது பண்ணோம்னா நம்மளுக்கு அங்கே ஓப்பன் ஆயிரும். ஸோ டேக் பண்ணி விட்டிங்கன்னா அது வந்துடும். ஸோ அடுத்து வந்து இப்போ நம்ம செண்டு சிக்னல் வந்து கொடுத்தாச்சு. அடுத்து நம்ம ரிசீவ் சிக்னல் வந்து இந்த ஃபீடரில் தான் ரிசீவ் பண்ணுறோம். ஸோ அந்த சைட்லேருந்து அதே இதில் தான் நான் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன், சிஜிஐஓவில் ஒன்று தான். ஸோ அதை எடுத்து நேராக நீங்கள் அதுக்கு பக்கத்தில் கொண்டு போனீங்கனாலே அது அந்த ப்ளஸ் சிம்பிள் வரும். ஸோ வந்தோடனே நீங்கள் விட்டிங்கன்னா அது வந்து லிங்க்கு வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு லிங்க் வந்துருச்சு. லிங்க்கு ரெண்டு நான் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ரெட்டு மார்க் வந்துடும், இன்ட்டு மார்க்கு. ஸோ அப்படின்னா ஓகே, கூஸ் வந்து லிங்க்கு ஓகே அப்படின்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் சிக்னல் எடுத்து, நெக்ஸ்ட் சிக்னல் வந்து இப்போ ப்ளூ கலரில் இருக்குது. நீங்கள் இங்கேருந்து ரெண்டாவது டெஸ்டினேஷன்லேருந்து அந்த இதை எடுத்துகிட்டு போய் இங்கே லிங்க் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இன்ட்டு வந்துடும். ஸோ வந்து இப்போ வந்து ரெண்டு கம்யூனிகேட் ஆகிருச்சு, ரெண்டு லிங்க்கு ஓகே. ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணால், சேவ் பண்ணிவிட்டு அந்த ரெண்டு ரிலேயோட ஃபைலும் ரிலேக்கு சென்ட் பண்ணிடணும். ஸோ சென்ட் பண்ணதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் கூஸ் வந்து ஈஸியாக கம்யூனிகேட் ஆகிடும். ஸோ நீங்கள் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த IEC 61850 வந்து எக்ஸ்ட்ரா சிக்னல் ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதில் போய்ட்டு அப்டேட் பண்ணிவிட்டு திருப்பி இங்கே வந்து நீங்கள் வந்து கூஸ் சிக்னல் வந்து லிங்க் பண்ணிக்கிறணும். ஸோ லிங்க் பண்ணி முடித்தோடனே சேவ் பண்ணிவிட்டு ரிலேக்கு சென்ட் பண்ணிடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.